ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போக்கேமான் மாஸ்டர் ஜெனியில் இருக்க செகண்ட் எபிசோடோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோடோட ஸ்டோரி பார்த்தாச்சு, பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நானும் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதிகமாக பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ப்ரொஃபஸரோட டாக்டர் க்ளோயி என்ன பண்ணுறாங்கன்னா, அவளோட போக்கேமான் ஈவியும் எம்பரையும் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல கரெக்டாக ப்ரொஃபஸர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு முக்கியமான விஷயம், என் கூட வா, உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இதை பார்த்துனே உடனே க்ளோயி என்ன பண்ணுறா, அங்கேருந்து வேகமாக போகிறா. போகும்போது தான் தெரியுது ஆஷும் கோவும் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் போல் கரெக்டாக இவங்க இருக்கிற இடத்துக்கு ப்ரொஃபஸரும் ப்ரொஃபஸரோட டாக்டர் க்ளூயும் வந்துடுறாங்க. இவங்க மூணு பேர் வந்ததுக்கப்புறம் மானிட்டரில் ஒருத்தர் நம்ம ஆஷோட டீம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வேறு யாரும் இல்லை, ஒரு மியூசியத்தில் ஒரு பெரிய ஹையர் ஃபோர்ஸில் இருக்கிற ஒருத்தர் தான். அவர் வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஆஃபர் பண்ணுவார். என்னென்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபாசிலெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதாவது பழைய போக்கிமானோட படிமங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களும் ஓகேன்ட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்குறக்காக ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஆஷ் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ப்ரொஃபஸரோட டாக்டரும் கோவும் பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒருபடி அவங்க வர வேண்டிய வைல்டு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஏகப்பட்ட போக்கேமான் சுற்றிட்டு இருக்கு. நம்ம பிகாச்சும் ஈவியும் பச்சை பசையின்னு புல்வெளியை பார்த்துன்னு துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஈவி ஏதோ ஒரு போக்கேமானை மீட் பண்ணுது. ஒரு ராக் டைப் போக்கேமன் மாதிரி இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்கான போக்கேமன் கூட. இந்த போக்கேமானை போக்கே டெஸ்கில் பார்க்குறாங்க. அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணுறாங்க கோ. அவனோட வேலை என்னென்னா, இந்த மாதிரி போக்கேமன்ஸ் எல்லாம் பிடிச்சி போக்கே டெஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் அவனுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த போக்கேமனை நம்ம உடனே பிடிச்சாகணும் அப்படின்ட்டு அவனோட போக்கேமனை வச்சு அந்த போக்கேமன் கூட ஃபைட் பண்ணுறான். அந்த போக்கேமனை டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் அவனோட போக்கேபாலை தூக்கி போட்டு அந்த போக்கேமனை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அவன் பிளான் பண்ண மாதிரியே அந்த போக்கேமானையும் பிடிச்சிட்றான். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு போக்கேமனை நம்ம கோ பிடிச்சிட்றான். ஓகே கைஸ், எல்லோரும் சீக்கிரமாக வாங்க, நம்ம அந்த போக்கேமான் படிமங்கள் இருக்கிற இடத்துக்குலாம் போவோம் அப்படின்ட்டு ஆஷ் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த போக்கேமான் படிமங்களை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நாமளும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த படிமங்கள் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போகும்போது திடீர்னு இப்போ ப்ரொஃபஸரோட டாக்டர் மேலே ஒரு கல் வந்து விழா வருது. அப்போ கரெக்டாக நம்ம பிகச்சு அதோட அயன்டைல் அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த கல்லை உடச்சிருது. ஸோ அவங்க மேலே பல்ல நல்ல விதமாக தப்பிச்சுக்கிறாங்க. அங்கேருந்து ஆஷ் வந்து பார்க்குறான், உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு சாரி கேட்குறாரு, நீங்கள் வந்ததை பார்க்காம நான் தான் தெரியாதனமாக இந்த மாதிரி பாறையை தள்ளி விட்டேன், சாரி, நாங்கள் இங்கே போக்கேமான் படிமங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஆஷு, இந்த மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இந்த மாதிரி படிமங்களை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஓகே எங்களுக்கு ஆள் பத்தாமல் தான் இருந்தது, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், உடனே உங்கள் வேலையை ஆரம்பிங்க, இங்கே இருக்கிற படிமங்களை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பொறுமையாக அதை எடுங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு சயின்டிஸ்ட்டு வராங்க. அந்த ரிசர்ச்சரும் இவங்க கூட தான் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் லேட் என்ட்ரி. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி நீங்கள்லாம் இந்த படிமங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு படிப்படியாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஆஸ் பிகச்சு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஈவியும் ப்ரொஃபஸரோட டாக்டரும் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி படிமங்கள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோவும் அவனோட போக்கேமானை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கலெக்ட் பண்ண எல்லா போக்கேமானையும் ஒரு ட்ரே மாதிரி ஒன்று இருக்குது, அந்த ட்ரேயில் போட்டு கொண்டு வந்து சயின்டிஸ்ட்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்தோன்னே இந்த எல்லா படிமத்தையும் சேர்த்து எந்த மாதிரியெல்லாம் போக்கேமனோட ஷேப்ஸ் வரும் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் ரெண்டு போக்கேமனோட படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வாட்டர் டைப் போக்கேமன், அது அப்படியே இமேஜினேஷனில் அப்படியே ட்ரா பண்ணி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் வரும்ட்டு. அடுத்து இன்னொரு ரெண்டு படிமங்களை வச்சு இன்னொன்று இந்த மாதிரி எலக்ட்ரிக் டைப் போக்கேமான் அப்படின்ட்டு இன்னொரு போக்கேமனோட உருவத்தையே டிசைன் பண்ணி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஆஷ் எல்லாருமே வியந்து போயிடுறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ப்பீங்க அப்படிங்கிற கேட்கும்போது அதை எல்லாத்தையுமே ஒரு ட்ராவில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. இந்த டிவைஸில் எல்லா பார்ட்ஸையும் எகைன் ஒன்றா சேர்த்து அதை உயிரோடு கொண்டு வந்துருமாம்மா அந்த போக்கேமான்ஸை. ஸோ கேட்கும் போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை எப்படி டெமோ பண்ணுறாங்கன்னா நம்ம ஆஷ்கிட்ட செஞ்சு காமிக்கிறாங்க. அந்த டிவைஸை ஆன் பண்ணி அந்த கண்டெய்னரில் டச் பண்ணோன்னே அந்த கண்டெய்னரில் இருக்கிற படிமம் எல்லாமே இந்த டிவைஸ்க்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணால் போதும், அந்த போக்கேமன்ஸ் எல்லாம் உயிரோடு வந்துடும், அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு, சரி நம்ம சாப்பிட போயிட்டு வந்து பார்ப்போம், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு எல்லாருமே சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
நம்ம ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு அவராக வந்து எல்லா டிஷ்ஷையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த க்ரீமை அந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல, என்னடா டிஷ் இப்படி இருக்கு, சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகுமோ அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிஷ்ஷு வேறு லெவலில் இருக்குது. இதுவரையில் யாருமே அந்தளவுக்கு டேஸ்டான ஃபுட்டே சாப்பிட்டதில்ல போல், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளோ சாப்பிட முடியுமோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே காலியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த சாப்பாடு யாருமே சாப்பிட முடியாத நிலமையில தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் அவங்க வச்சுருந்த டிவைஸ்லேருந்து சத்தம் வருது. சத்தம் வந்தோடனே போய் பார்க்குறாங்க, ஒரு வேளை போக்கேமான் வந்துருக்குமா அப்படின்ட்டு. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடக்க போகுது. இவங்க பார்த்த வாட்டர் போக்கேமானோட தலையும் அந்த எலக்ட்ரிக் போக்கேமானோட பாடியும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் போக்கேமானோட தலையும் வாட்டர் டைப் போக்கேமானோட பாடியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இது இப்போதைக்கு இவங்க வந்து போக்கேமானோட படிமத்தை மாற்றினதுனால அதோடய உருவமைப்பே மொத்தமாக மாறிடுச்சு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல. அதுக்கு மாறாக இந்த ரெண்டு போக்கேமானோட பாடிஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. ஆனால் ஆஷ் மட்டும் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாகிறான். அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நாங்கள் இப்படி பண்ணது ஒரு பெனிஃபிட் இருக்கு, என்னன்னா இப்போ இந்த வாட்டர் டைப் போக்கேமானால தரையில் போக முடியும், அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமானால தண்ணியிலே நீந்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ண மிஸ்டேக்கை சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம கோ கண்டுபிடிச்சிட்டா இவங்க இந்த மாதிரி மாற்றி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த லேடி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாட்டர் டைப் போக்கேமானை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆஷ் பக்கத்தில் போகிறான். நம்ம ஆஷ் பக்கத்தில் போகும்போது அந்த போக்கேமான் நம்ம ஆஷ் அப்படியே விழுங்குறதுக்காக வருது. அப்போ அங்கேருந்து தெரிச்சு நம்ம ஆஷ் ஓடுறோம். நம்ம ஆஷ் ஓடினாலும் அந்த போக்கேமான் சும்மா விடுற மாதிரி இல்லை, நம்ம ஆஷை துரத்திக்கிட்டே போகுது. நம்ம ஆஷும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், தப்பிக்கிறதுக்கு முடியல. பிகேச்சும் அதோட எலக்ட்ரிக் போல்ட் அட்டாக்லாம் யூஸ் பண்ணுது, ஆனால் கொஞ்சம் கூட எஃபெக்ட் ஆகவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஆஷுக்கு. ஏன்னா அது வாட்டர் டைப் போக்கேமான் இருந்தால் அதுக்கு வீக்காக இருக்கும், பட் ஆனால் அதுக்கு வாட்டர் டைப் போக்கேமானோட தலையும் எலக்ட்ரிக் டைப் போக்கேமானோட பாடியும் இருக்கிறதுனால எந்த ஒரு எஃபெக்ட்டும் பண்ணல. அந்த போக்கேமான் அதோட வாட்டர் டைப் அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமானோட மண்டையில் அடிச்சிருது. அது டென்ஷன் ஆகி அதோட அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ இந்த ரெண்டு போக்கேமானும் அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமான். அது எலக்ட்ரிக் அண்ட் ஐஸ் டைப் போக்கேமான் போல. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம சயின்டிஸ்டோட டாக்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அப்போ ஈவி அங்கேருந்து அவளை தள்ளி விட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுலேருந்து காப்பாற்றிடுது. அப்படியே அங்கே சீனாக கட் பண்ணிவிட்டு ஆஷை காட்டுறாங்க. ஆஷ் அந்த போக்கேமான் மேலேயே ஏறிக்கிறான். ஏறிட்டு அது நேராக பாலைவனத்து வழியாக அங்கேயே ஓடுது. எங்கே போகுதுன்னே தெரியல. நம்ம ஆஷும் மேலே ஏறி உட்காந்து வேகமாக போயிட்டுருக்கான். இந்த பக்கம் கோ என்ன பண்ணுறான்னா, அவனோட போக்கேமனை வச்சு அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமான் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆஷு காடு மலையெல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடினான் ஓடினான், அங்கே இருக்கிற ஒரு குளத்து வரையிலுமே ஓடினான். இது வந்து வேறு லெவலில் ஃபன்னான மொமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் கோவும் அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமானும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஃபாய்ஸிலேருந்து வந்தது. எப்படியோ அந்த அங்கே இருக்கிற அந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டையும் ஐஸ்லேருந்து உருக்கி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இங்கே கோவுக்கும் அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமானுக்கும் ஹெவியாக பேட்டில் நடந்துருக்கு. இந்த பக்கம் ஆஷா அந்த போக்கேமான் தண்ணிக்கு அடியிலே கொண்டு போயிடுது. ஒரு வழியாக தண்ணி கடியில் போனோடனே அந்த போக்கேமான் சமாதானம் ஆயிடுது. அது நீந்த முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சவுடனே அது நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்துடுது, ஹாப்பி ஆயிடுது. இப்போ நம்ம ஆஷ் கூட விளையாண்டுட்டுருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம ஆஷை துரத்திட்டு இருந்த போக்கேமான் இப்போ ஆஷ் கூட சேர்ந்து விளையாண்டுட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே செம காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமாக ஓடியாறாங்க. எகைன் இவங்க இருக்கிற இடத்துக்கு இங்கே ஒரு பக்கம் சீரியஸாக ஃபைட் போயிட்டுருக்கு. அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமானுக்கும் நம்ம கோவுக்கும் இடையில ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஆஷ் மாதம் ஒரு என்ட்ரி கொடுப்பா பாருங்க, வேறு லெவல் இருக்கும். அந்த போக்கேமான் வேகமாக ஒடியாந்து அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமான் மேலே மோதிரும். இப்போ ரெண்டு போக்கேமானு கீழே விழுந்துடும். நம்ம ஆஷு கீழே விழுந்துருவான், கோவு கீழே விழுந்துருவான். எல்லாத்துக்குமே அடி பயங்கரமாக விழுந்துடும். அடிப்பட்டதுக்கப்புறம் எல்லாருமே எந்திரிச்சோடனே எல்லாருமே சமாதானம் ஆயிடுறாங்க. அந்த எலக்ட்ரிக் டைப் போக்கேமானு சமாதானம் ஆயிடுது. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே நார்மல் ஸ்டேட்டுக்கு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போக்கேமான்ஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் சொல்லிடுறாங்க. ஸோ ஆஷ் ஒரு போக்கேமானையும் கோ ஒரு போக்கேமானையும் அவங்க ரெண்டு பேர்த்தோட போக்கேமானையும் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டதெல்லாம் அவங்க ரெண்டு பேர்த்தோட போக்கேபால்டையுமே அந்த போக்கேமான் மாட்டிக்குது. ஸோ அந்த போக்கேமான் மாட்டினோடனே அவங்க அந்த போக்கே டெஸ்க்கெலாம் அந்த போக்கேமானை ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ புதுசாக இவங்களுக்கு இந்த ரெண்டு போக்கேமான்ஸும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான போக்கேமான்ஸ், படிமத்துலேருந்து உருவாக்கப்பட்ட போக்கேமான்ஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த மியூசியத்துலேருந்து அந்த இன்ஃபார்ம் பண்ணவர்கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் இந்த ரெண்டு போக்கேமானை கொண்டு வந்திருக்கோம், இப்போதைக்கு எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. எல்லோரும் ப்ரொஃபஸரோட லேபுக்கு வந்துடுறாங்க. ப்ரொஃபஸர் அவரோட பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, எப்படிமா போச்சு இன்றைக்கி உன்னோட டே அப்படின்னு கேட்டதுக்கு, உண்மையிலே நல்லா போச்சு, இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான அட்வென்ச்சர் இருந்தால் நான் கண்டிப்பாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறாங்க.
ஸோ அந்த அன்றைக்கு நைட்டு என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கா ப்ரொஃபஸரோட பொண்ணு. நம்ம ஈவியும் பக்கத்துலேருந்து என்னென்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஈவியால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ப்ரொஃபஸரோட டாக்டர் பேச பேச அப்படியே படுத்து தூங்கிடுது. அப்படியே அந்த எபிசோடோட ஸ்டோரியும் முடிக்கிற மாதிரி காட்டாங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதை கன்னியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது. ஸோ கடைசி வரையிலும் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.